வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கோன்னா, கருங்கோழியில் வந்து முட்டை உற்பத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கருங்கோழி வளர்க்க போகிறீங்க அல்லது வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்கோழி வந்து சேவல் வந்து 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் எடை வரும். பெட்டை வந்து 1.5 கிலோ வரைக்கும் எடை வரும். எப்பயுமே வந்து சேவல் இனப்பெருக்கத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா கட்டாயமாக 7 மாத சேவல்லேருந்து தேர்ந்தெடுக்கிறது கட்டாயம் நல்லது. அப்போ தான் முட்டையில் வந்து கரு ஊறும் திறன் 52%லேருந்து 70% வரைக்கும் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். அதே சமயம் வந்து பெட்டை வந்து 6 மாதத்துக்கு மேலே தான் முட்டையிடுறதுக்கு முட்டை உற்பத்திக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து கருங்கோழி வளர்ப்பில் நம்ம வந்து முட்டை உற்பத்தி திறன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா முட்டைகளாக சேல்ஸ் பண்ணோன்னா ஒரு முட்டை வந்து 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. ஏன்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி விற்பனை வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கருங்கோழி வளர்க்குறீங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனில் கொஞ்சம் சொல்லி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட கருங்கோழி இருக்குங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா கட்டாயமாக வந்து வீட்லேயே வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் பொழுது நாங்கள் கருங்கோழி வச்சுருக்கிறோங்கிறது யாருக்கும் தெரியாது. மழை பனிக்காலம் அதிகமாக வரும்பொழுது நாங்கள் விற்றுட்டா போதும், ஏன்னா மழையில் ஏதாவது இறந்து போச்சுன்னா நமக்கு நஷ்டமாயிடும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து விற்பனை பண்ணிட்டோம். ஏன்னா மரக்கிளைகளில் தான் எங்கள் வீட்டில் கோழிகள்லாம் அடையும். இயற்கை முறையில் வளர்க்குறதுனால நாங்கள் வந்து விற்பனை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மொத்தமாக விற்றுட்டோம். அவங்க போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்க இன்னொரு இடத்துல விற்பனை பண்ணணும். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் விற்பனை பண்ணோம். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, கட்டாயமாக நீங்கள் கருங்கோழி வளர்க்குறீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி விளம்பரப்படுத்துங்க. அப்படி தெரிய வந்துட்டாலே எல்லாருமே கருங்கோழியோட தேவைகள் வந்து இப்போ அதிகரிக்கிறதே கோசம் குறையில. அதனால் இருக்குதுங்கிறது தெரிய வந்தால் கட்டாயமாக வீட்லேயே வந்து முட்டையும் சரி, 1 day 6 சரி, கறியும் சரி வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் வந்து இருக்கிறத வெளிப்படுத்துங்க, கோழி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களோட விற்பனை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ கருங்கோழிகளோட விலை இருக்க ஏறிக்கிட்டு இருக்க கோசரம் இறங்கலை. அதனால தான் சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, கருங்கோழிகளை பொறுத்த வரைக்கும் முட்டை உற்பத்தி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் முட்டையாக விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முட்டைகளாக விற்பனை பண்ணலாம். அப்படி இல்லை நாங்கள் குஞ்சா மாற்றி விற்பனை பண்ண போகிறோம் அப்படின்னாலும் குஞ்சா மாற்றி விற்பனை பண்ணலாம். இல்லை கறிக்காக நாங்கள் விற்பனை பண்ண போகிறோம் அப்படின்னாலும் கறிக்காக விற்பனை பண்ணலாம். ஏன்னா முட்டை இட்ட உடனேயவே நம்ம விற்றுனா அதுக்கேற்ற மாதிரி இன்கம் கிடைக்கும். அப்படி இல்லை நாங்கள் 1 day 6 கொடுக்க போகிறோன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கறியாக விற்க போகிறோன்னா அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். அதுக்காக சொல்கிறோம், எப்படி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோங்கிறது நம்மளோட ஐடியா தான். நம்மளோட வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அது எப்படி நம்ம பண்ணைய நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களோட ஐடியாவும் உங்கள் பண்ணைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து 6 வளர்த்து நாங்கள் சேல்ஸ் பண்ணால் நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் முட்டை உற்பத்தியில் நம்ம வந்து வேஸ்டேஜே கிடைக்காது. ஏன்னா இன்குபேட்டரில் வைக்கிறோன்னா 52% வரைக்கும் குஞ்சுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்ம முட்டையாக சேல்ஸ் பண்ணோன்னா ஒரு முட்டை கூட வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக எல்லா முட்டைகளையும் நம்ம விற்றுருவோம். குஞ்சில் பாதி, ஒரு 100 முட்டை வைக்கிறோம், 60 குஞ்சு முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் கிடைக்கிது அப்படின்னா 40 முட்டைகள் நமக்கு வேஸ்ட் ஆகிடுது. அந்த வேஸ்டேஜ் வந்து முட்டையாக கொடுக்கும்பொழுது வேஸ்ட்டு இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், எப்படி விற்பனை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கட்டாயமாக தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. அப்படி பண்ணிங்கன்னா கட்டாயமாக வந்து கருங்கோழி வளர்ப்பில் நல்ல இன்கம் கிடைக்கும். பண்ணையை வந்து லாபகரமானதாக கொண்டு போக முடியும். அதனால் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கருங்கோழி வளர்ப்பில் கட்டாயம் முட்டை சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல இன்கம் இருக்குது. 1 வருஷத்தில் 105 முட்டைகள் வரைக்கும் கிடைக்கும். முட்டை உற்பத்திக்காக கருங்கோழியை வளர்க்குறோன்னா கட்டாயமாக வளர்க்கலாம். அப்படி இல்லை 6 வளர்க்குறோன்னா அதுவும் நல்லது. ஆனால் பாதிக்கு மாதிரி முட்டைகள் வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முட்டையாக வந்து உணவுக்கு விற்பனை பண்ணும்பொழுது அது நமக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட் தான். அதனால் நீங்கள் கருங்கோழி வளர்க்குறீங்கன்னா முட்டைக்காக வளர்க்குறீங்களா, இல்லை 6 வளர்க்குறீங்களா, இல்லை பெருசாகி தாய்க்கோழிகள் ஆக்குறதுக்காக வளர்க்குறீங்களா, இல்லை கறிக்காக வளர்க்குறீங்களாங்கிறத கட்டாயமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு கருங்கோழி பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நாங்கள் எங்களோட அனுபவத்தில் தான் உங்களுக்கு அதிகமாக சொன்ன எல்லா தகவல்களுமே எங்களோட ஓன் அனுபவங்கள் தான். எங்களோட அனுபவங்களை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காணொளி கூட எப்படின்னா நாங்கள் எங்களோட அனுபவத்தில் நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துச்சு. அதனால் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்தவித மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் கருங்கோழி வந்து எதுக்காக உற்பத்திக்கு இறங்குறீங்கிறத கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு இறங்கினா நம்ம வந்து கருங்கோழி பண்ணையில் நஷ்டங்கிறது இருக்காது. கட்டாயமாக நமக்கு லாபம் தான் இருக்கும்.
சுமிச்சை நல்ல கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு வரோம். உங்களுக்கு வந்து கால்நடை சம்மந்தமாக ஏதேனும் தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. தொடர்ந்து நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தானே மேலும் மேலும் நாங்கள் வீடியோக்கள் போடணும், எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.